வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோசி எஃப்எம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் நம்முடைய தமிழோசி எஃப்எம் இனி நீங்கள் கேட்கலாம் தமிழினி மெல்ல சாகும் என்று சொன்ன அந்த பேதை யார் மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு பாரதி சொன்னதா நிறைய பேர் பேசுறது கேட்டிருப்போம் இல்லனா எங்கேயாவது படிச்சிருப்போம் பாரதி அப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்கறதை விட சொல்லி இருப்பாரா அப்படின்னு கேக்குறதுதான் முறையானது நியாயமானது அப்படின்னு சொல்லணும் மகாகவி தேசிய கவி பாட்டுக்கு ஒரு புலவன் இப்படியெல்லாம் எந்த மொழி மூலமாக அவருக்கு புகழ் கிடைச்சதோ அந்த மொழியையே அவர் இந்த மாதிரி பழிப்பாரா அப்படின்னு யோசிக்கணும் இருந்தாலும் தமிழ் பற்று குறையுதோ அப்படிங்கிற விரக்தியில இப்படி பாடியிருப்பாரா அப்படி எடுத்துக்கிட்டாலும் அவர் காலத்துல அந்த அளவுக்கு தமிழ் பற்று குறைஞ்சிருந்ததா இல்லனா இந்த காலத்தை நினைச்சு தீர்க்க தரிசனமா இப்படி பாடிட்டாரா இப்படி கூட நம்ம யோசிக்கலாம் இருந்தாலும் தமிழ் மேல உயிரே வச்சிருந்த பாரதியார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல சரி அப்ப என்னதான் நடந்திருக்கும் ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க அதை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் இந்த பாடல் பாரதி எழுதின பாடலா இருந்தா கூட தமிழ்தாய் பாடுற மாதிரி தான் எழுதியிருப்பாரு தன்னுடைய உயர்ந்த வரலாற்றை தாய் தானே சொல்ற மாதிரி இந்த பாடல் ஆரம்பிக்கோங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பேதை தாயை இழிவா பேசுற மாதிரி வர்றதாகவும் இதனால தாய் கோபத்துல அவனை சாடி தமிழ் மக்களுக்கு தமிழை எவ்வாறு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுற மாதிரி இந்த பாடல் முடியும் தமிழ்தாய் கொந்தளிக்க கூடிய அளவுக்கு அப்படி என்னதான் சொல்லிட்டான் அந்த பேதை வாங்க அது என்ன பாடல் அப்படின்றதையும் பார்க்கலாம் அந்த பேதை யார் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைவேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் மூன்று குல தமிழ் மன்னர் என்னை மூண்ட அன்போடு நித்தம் வளர்த்தார் ஆண்ட மொழிகளினுள்ளே உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தேன் கள்ளையும் தீயையும் சேர்த்து நல்ல காற்றையும் வாட வெளியையும் சேர்த்து தெள்ளுத்தமிழ் புலவோர்கள் பல தீஞ்சுவை காவியம் செய்து கொடுத்தார் சாத்திரங்கள் பல தந்தார் இந்த தாரணி எங்கும் புகழ்ந்திட வாழ்ந்தேன் கெட்டவன் காலன் தன் நேர்ந்ததனைத்தும் துடைத்து முடிப்பான் நன்றென்றும் தீதென்றும் பாரான் முன் நாடும் பொருட்கள் அனைத்தையும் வாரி சென்றிடும் காட்டு வெள்ளம் வையச் சேர்க்கை அனைத்தையும் கொன்று நடப்பான் கன்னி பருவத்திலே அன்னாள் என்றன் காதில் விழுந்த திசைமொழியெல்லாம் என்னென்னவோ பெயருண்டு பின்னர் யாவும் அழிவுற்று இறந்தன கண்டீர் தந்தை அருள்வலியாலும் முன்பு சான்ற புலவர் தவவலியாலும் இந்தக் கண மட்டும் காலன் என்னை ஏறிட்டு பார்க்கவும் அஞ்சி அஞ்சியிருந்தான் இன்றொரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன் எனது ஆருயிர் மக்கள் கொன்றிடல் போலொரு வார்த்தை இங்கு கூறத்தகாதவன் கூறினான் கண்டீர் புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளரது மேற்கே அந்த மேன்மைக் கலைகள் தமிழினில் இல்லை சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறமை தமிழ்மொழிக்கில்லை மெல்லத் தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் என்றெந்த பேதை உரைத்தான் ஆ இந்த வசையன கெய்திடலாமோ சென்றிடுவீர் எட்டு தீக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்த இங்கு சேர்ப்பீர் தந்தை வலியாலும் இன்று சார்ந்த புலவர் தவ வலியாலும் இந்த பெரும் பெரும்பழி தீரும் புகழேறி புவிமிசை என்றும் இருப்பேன் இதுதாங்க அந்த பாடல் ஆக மெல்ல தமிழினி சாகும் அந்த வரிக்கு பின்னாடி என்று அந்த பேதை உரைத்தான் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்தாய் இந்த பாடலுக்கான முழு விளக்கத்தையும் நான் இப்ப சொல்றேன் சிவபெருமானால் தமிழ்மொழி உருவாக்கப்பட்டது அதுக்கு அகத்தியர் இலக்கணம் அமைச்சாரு சேருச்சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்த்தாங்க தமிழ் புலவர்கள் காவியம் இயற்றினாங்க சாத்திரங்கள் பல உருவானது தரணியில் தமிழ் மிகப்புகழ் பெற்றது காலனால் பல மொழிகள் அழிந்தன ஆனால் தமிழை படைத்த தந்தை சிவபெருமானின் அருளாலும் புலவர்களின் தவத்தின் வலிமையாலும் இன்று மட்டும் தமிழை காலன் ஏறிட்டு பார்க்க அஞ்சியிருக்கின்றான் இந்த நிலையில் இன்று ஒரு சொல்லை கேட்டேன் கொல்வதற்கு ஒப்பான ஒரு வார்த்தையை தமிழைப் பற்றி கூறுவதற்கு தகுதியில்லாத ஒருவன் உரைத்தான் இயற்கையின் பல் நுட்பங்களை வெளிப்படுத்தும் புதிய கலைகள் மேற்கே வளர்கின்றது அத்தகைய கலைகள் தமிழில் இல்லை அதை தமிழில் எவரும் படைப்பதும் இல்லை அதை தமிழில் சொல்லுவதற்கு தமிழில் வளமும் இல்லை என்று அந்த பேதை மாந்தன் உரைத்தான் இதை அவன் எனக்கு உரைத்தல் தகுமோ எட்டு திக்கும் சென்று கலை செல்வங்கள் கொண்டு வந்து தமிழை வளர்ப்பீர் தந்தை சிவனின் அருளாலும் புலவர்களின் தவத்தின் வலிமையாலும் இந்த பழி தீரும் என்றுமே தமிழாகிய நான் புவியில் புகழுடன் திகழ்வேன் இதுதாங்க அந்தப் அந்த பாடலுடைய பொருள் இனி யாராவது தமிழ் இனி மெல்ல ஆகும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னாருன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி நீங்க சொல்லலாங்க முதல்ல பாடல முழுமையா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பாடல வரக்கூடிய அந்த பேதை யார் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம் இயன்றவரை தமிழே பேசுவேன் தமிழே எழுதுவேன் சிந்தனை செய்வது தமிழிலே செய்வேன் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுகிட்டவர் தான் மகாகவி பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாடியவர் தான் பாரதி தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார் அப்படின்னு சொல்லி தமிழின் சுவையை அமிழ்தத்துக்கு ஒப்பாக சிறப்பித்து பாடியவர் தான் மகாகவி பாரதி தமிழ் பேசும் மக்களை தமிழ் சாதி அப்படின்னு குறிப்பிட்டு எழுதி ரொம்ப சந்தோஷப்பட்டவரு மகாகவி பாரதி இப்படி அவருடைய தமிழ் பற்ற நம்ம சொல்லிட்டே போலாம் அப்படிப்பட்டவர் இப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிக்கணும் கூறுத்தகாத வார்த்தைகளை கூறிய அந்த பேதை யார் பாரதியார் எழுதிய பருந்து பார்வை அப்படிங்கிற கட்டுரையில இந்த செய்தியை சொல்றாருங்க அதாவது சாஸ்திர பாடம் சயின்ஸ் கற்றுக் கொடுப்பதற்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த பாஷைகள் தகுதி இல்லை என்று பச்சையப்பன் காலேஜ் தலைமை வாத்தியார் மிஸ்டர் ரோலோ என்பவர் சொல்லுகிறார் அவருக்கு இவ்விடத்து பாஷைகள் தெரியாது சங்கதி தெரியாமல் விவரிக்கிறார் சாஸ்திர பரிபாஷையை நமது பாஷைகளில் மிகவும் எளிதாக சேர்த்து விடலாம் மேலும் இயற்கை நடையிலேயே இங்கிலீஷை காட்டிலும் தமிழ் அதிக நேர்மையுடையது ஆதலால் சாஸ்திர பிரவசனத்துக்கு மிகுந்த சீருடையது இந்த சங்கதி நம்மவர்களிலே கூட சில இங்கிலீஷ் பண்டிதருக்கு தெரியாது ஆதலால் மிஸ்டர் ரோலோவை நாம் குற்றம் சொல்வது பயனில்லை இந்த மிஸ்டர் ரோலோவை தாங்க தமிழ்தாய் அப்படிங்கிற பாடல்ல மிக கடுமையா சாடுறாரு பாரதியார் ஆனா அவருடைய பெயரை சொல்லி மகாகவி பாரதியாரால் குறிக்கப்படுபவர் பச்சையப்பன் காலேஜ் தலைமைவாதியாராக இருந்த மிஸ்டர் ரோலோ என்பவர் அப்படின்னு சொல்றாங்க பாரதியார் இப்படி எழுதினதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுதுங்க இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல கல்கத்தாவிலிருந்து வந்த மாடர்ன் ரிவ்யூ அப்படிங்கிற இதழில் யதேந்திர சர்க்கார் என்பவர் எல்லா பாடங்களையும் தாய்மொழியில் படிக்க முடியும் அப்படின்னு எழுதியிருந்திருக்காரு இதுக்கு வரலாற்று பேராசிரியராக இருந்த கே ஏ நீலகண்ட சாஸ்திரி மறுப்பு எழுதியிருக்காரு அதாவது தமிழுக்கு அந்த வலிமை இல்லை அப்படின்னு சொன்னாரா இந்த நீலகண்ட சாஸ்திரி தான் சோழர்கள் என்ற சரித்திர புத்தகத்தை எழுதியவர் விமர்சிச்சு தான் பாரதி அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஆக பாரதியாருடைய இந்த பாடலை முழுக்க அறியாமல் பாரதியார் தமிழினி மெல்ல சாகும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரியது ஆக இது யார் சொன்னாலும் உடனடியாக அந்த இடத்துல அவருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பொறுப்புல எல்லாரும் இருக்கும் அப்படிங்கறத ஆக மொத்தத்தில் ஒருபோதும் அழிவு கிடையாது யாராலும் நம்முடைய தமிழ் மொழியை அழிக்கவும் வரையில் தமிழ்தாயின் புகழ் ஓங்கி இருக்கும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்தில் இருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசை இதெட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்